சம்ருதிய லோகான வரபத்திர மத்தியே சயான மாத்யந்த விஹீன ரூபம் சர்வேஸ்வரம் சர்வஹிதாவதாரம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. இது முகுந்தாஷ்டகத்துல ரெண்டாவது பாட்டு. இன்னைக்கு கிருஷ்ணர் பாட் 11 பார்க்க போறோம். போன எபிசோட்ல நந்தகோபன் ரெண்டு மருதம் வரும் கீழே விழுந்ததை பத்தி ரொம்ப கவலைப்பட்டதை பார்த்தோம். நந்தகோபன் மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே கவலைப்படுறாங்க. கோகுலத்துக்கு மறுபடியும் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லா மக்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணர் இப்பதான் நடப்பழக ஆரம்பிச்சிருக்கார். அவர் நடக்கிறதே வந்து நாட்டியமாதிரி இருக்கு. தன்னை பேலன்ஸ் பண்ண முடியல. இருந்தாலும் நம்மளே பார்த்திருப்போம், குழந்தை எல்லாம் வந்து அந்த சமயத்துல நடப்பழகிறது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணரை பத்தி சொல்லவே வேண்டாம், இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. யசோதாக்கு கிருஷ்ணன் நடக்கிறத பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு. அதனால வேணும்னே உட்கார்ந்துட்டு அந்த பொருளை எடுத்துட்டு வா, இந்த பொருளை எடுத்துட்டு வா கிருஷ்ணரை வந்து சொல்லிட்டே இருப்பான். கிருஷ்ணரும் அம்மா சொல்றத கேட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வருவார். கிருஷ்ணர் போகும்போது பின்னழகையும் நடந்து வரும்போது முன்னழகையும் பார்த்து யசோதா ரொம்பவே பூரிச்சு போயிடுறான். அது மட்டும் இல்ல, தினமும் கிருஷ்ணரை அழகா ட்ரெஸ் பண்ணி அவர் நம்ம எல்லாம் தலையில சொல்லுவோம் கிருஷ்ணர் கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அந்த குழந்தைக்கெல்லாம் மண்டையை உச்சியில ஒரு குடுமை போடுவோம். அது அவர்கிட்ட இருந்தான் வந்தது இல்லையா, அது யசோதா அதுக்கு முதல் டிசைன் ரைட்ஸ் எடுத்து அவ அந்த மாதிரி முடியெல்லாம் சேர்த்து முன்னாடி போட்டு அதுல அழகா மணியெல்லாம் சுத்தி ஒரு மயிர்பீலியும் வச்சு கிருஷ்ணரை டெய்லி ட்ரெஸ் பண்ணி விடுறா. அது மட்டும் இல்ல, விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவருக்கு வந்து அழகா அணிமணி எல்லாம் பூட்டி விட்டுட்டு அழகு பாக்குறா யசோதா. கிருஷ்ணரோட அழக யசோதா மட்டும் ரசிக்கல, அந்த கோகுலத்துல இருக்க அத்தனை கோபியர்களுமே ரசிக்கிறாங்க. தினமும் யசோதா அழகா அலங்காரம் பண்ணி முடிச்ச உடனே அதை பாக்குறதுக்கு அங்க இருக்க அத்தனை கோபியர்களும் தங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டு ஓடி வந்துருவாங்க. அவங்க எல்லாரும் வந்து ஒன்னா உட்காந்துட்டு கிருஷ்ணரை பாட சொல்லியும் ஆட சொல்லியும் சொல்லுவாங்க. கிருஷ்ணருக்கு அப்ப எதுவுமே தெரியாது, அவரோட குரல் கூட பிரியல. அந்த அழகான மழலைச்சு குரல்ல அவர் குயில் எப்படி கூவுறது அப்படின்னு சொல்லிட்டு, மயில் எப்படியாக கண்ணுக்குட்டி எப்படி எல்லாம் கத்துறது அப்படின்னு சொல்லி காமிப்பார். அது மட்டும் இல்ல, மயில் எப்படி டான்ஸ் ஆடுறது அப்படின்னு காமிப்பார். எப்படி கண்ணுக்குட்டி அம்மா பின்னாடி ஓடுறது அப்படின்னு எல்லாம் பண்ணி காமிப்பார். அது எல்லாமே பார்த்து பார்த்து அங்க இருக்க அத்தனை கோபியர்களும் அவர் மேல பைத்தியமாவே ஆயிடுறாங்க. ஒரு நாள் தெருவுல ஒரு வயசான பாட்டி பழம்லாம் வித்து போறான். எப்பவுமே யசோதா அந்த பாட்டி கிட்ட பழம் வாங்குவோம். அதனால பாட்டி கிருஷ்ணர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறா பழம் கொடுக்கறதுக்காக. கிருஷ்ணருக்கு நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அவன் நாவல் பழம் எடுத்துன்னு வந்திருக்கா. ஆனா யசோதா வேலையா உள்ள இருக்கா. எத்தனை தடவை கிருஷ்ணர் வந்து பழம் வாங்க கூப்பிட்டாலும் அவ வரல. ஆனா கிருஷ்ணருக்கும் நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த நாவல் பழம் நம்மளோட புராணத்துல நிறைய இடத்துல வருது. சபரி ராமருக்கு நாவல் பழம் தான் கொடுத்ததா இருக்கு. கிருஷ்ண ஜெயந்தியும் போது நம்ம நாவல் பழம் வாங்கி வைப்போம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்ற மந்திரம் வர இடத்துல எல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது இப்படிதான் சொல்லுவாங்க. ஜம்பு தீவு பரத கண்டே பாரத வருஷ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இந்த நாவலன் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நம்மளோட தமிழ் காப்பியத்துல எல்லாம் கூட இந்த நாவலன் தீவுங்கிறது திரும்பி திரும்பி வரும். நம்மளோட நம்ம உலகத்துல மொத்தம் 7 தீவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல நம்ம இருக்கிற தீவுக்கு ஜம்பு தீபம், அதாவது ஜம்பு அப்படின்னா நாவல். இந்த நாவல் படம் நிறைய நோய்க்கெல்லாம் வந்து அதுதான் மருந்துன்னு சொல்றாங்க. இந்த நிலப்பரப்பு ஃபுல்லாவே வந்து நாவல் மரம் நிறைய இருந்ததா சொல்றாங்க. ஆனா இப்ப ரொம்பவே குறைஞ்சு சுகருக்கெல்லாம் கூட வந்து நாவல் பழம், பிளட் ப்ரெஷருக்கு நாவல் பழம் சாப்பிட்டா சரியாகும். எல்லா புராணத்திலயும் எல்லா இலக்கியத்திலயும் எல்லா காப்பியத்திலயுமே வந்த நாவல் படம் அப்படிங்கறது திரும்பி திரும்பி வருது. இந்த நாவல் படத்தை கிருஷ்ணர் கேட்ட உடனே அந்த வயசான பாட்டி அதுக்கு ஏதாவது பொருள் வேணும்னு சொல்லி கேக்குறா. கிருஷ்ணர் வந்து எப்பவுமே பாத்திருக்காரு யசோதை கை ஃபுல்லா தானியத்தை எடுத்துட்டு வந்து அந்த பாட்டி கிட்ட கொடுத்து நாவல் படத்தை வாங்கி போறது. இப்ப இருக்கிற மாதிரி பைசா எல்லாம் கிடையாது, ஜிபே கிடையாது, மணி அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்ப வந்து எல்லாமே பண்டமாற்ற முறைதான். இந்த ஒரு பொருள் நிறைய விளையாடுதுன்னா அதை கொடுத்துட்டு வேற ஒரு பொருள் வாங்கிப்பாங்க. பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு பேரு பண்டமாற்ற முறை. யசோதா எல்லா பொருளையும் வாங்கும் போது அது நெல்மணி எல்லாம் கொடுத்து அதுக்கு ஈக்குவலான பொருளை வாங்கிப்பா. அதை கிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்க அதனால யசோதா கூப்பிட்டும் வராததால கிருஷ்ணர் உள்ள போய் அங்க இருக்க நெல்மணிய வந்து தன்னோட சின்ன குட்டி செவந்த கையில எடுத்துட்டு வர நடக்கவே தெரியாத பருவம் தத்து பத்தி நடந்து வரும்போது கையில வந்து குடிச்சு வைக்கவும் கிருஷ்ணருக்கு தெரியல. அதனால நெல்மணி எல்லாம் வழியிலே கொட்டி அந்த பாட்டி கிட்ட வரும்போது ஒரு ரெண்டு நெல்மணி தான் வந்து இருக்கு. அது அந்த பாட்டி வைக்கிறாங்க. திரும்பவும் உள்ள போய் நெல்மணி இதே மாதிரி எடுத்துட்டு வர வழியில எல்லாம் இறைச்சிட்டு கடைசியில அந்த பாட்டி கிட்ட வரும்போது ரெண்டு நெல்மணியோ மூணு நெல்மணியோ தான் இருக்கு. குத்துக்காடு வெங்கட சுப்பிரமணியர் அழகா ஒரு பாட்டு படிக்க ஆடாது அசங்காது வாக்கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு ரொம்பவுமே அழகா இருக்கும். அதுல ஒரு ஸ்டான்ஸா வரும், சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி திடும்
கழித்திடுமே, அதை செவி மடுத்த பிறவி மனம் கழித்திடுமே அப்படின்னு சொல்லி அவரோட சின்ன குட்டி செவந்த பாதம் அதுல வந்து சிலம்பு போட்டு அவர் நடந்து வர அழகே ரொம்ப அழகா இருக்கும். அப்படி அவர் நடந்து வரும்போது அவரோட முடி வந்து கலைஞ்சு அழகா அசைந்து ஆடும், அது பாக்குறதுக்கே கோடி அழகா இருக்கும். அவரோட அழகான கால சிலம்பு அணிஞ்சின்னு இருப்பார், அது ஒலிக்க அவர் தள்ளாடி நடந்து வர அழகே அழகு. அது மட்டும் இல்லாம அவரோட கையில வளையல் குலுங்க, லேடிஸ்க்கு தான் சொல்லுவாங்க அப்படின்னு இல்ல, சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட அப்படி நடந்து வரும்போது அது ரொம்பவுமே அழகா இருக்கும். இப்படி அழகா வர கிருஷ்ணரை பார்த்து அந்த பாட்டிக்கு மனசு ரொம்ப இறங்கி போயிடுறது, மனசே கொள்ள போயிடுறது, வேற எதுவுமே வேண்டாம்னு அந்த பாட்டிக்கு தோன்றது. ரெண்டே ரெண்டு மணியா வாங்கிட்டு அவளோட கூட இருந்த அத்தனை நாக பழத்தையுமே வந்து கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துடுறா. கிருஷ்ணர் அதை எடுத்துட்டு முடியாம அப்படியே எடுத்துட்டு உள்ள போறார். அவர் உள்ள போன அப்புறம் தன்னோட கூடைய பார்த்த பாட்டு அது ஃபுல்லா வந்து தங்கமும் வைரமும் பொண்ணும் நிறைஞ்சிருக்கிறத பார்த்து அதிசயிச்சு போறா. கிருஷ்ணரோட மாரிலதான் எப்பவுமே மகாலட்சுமி வாசம் செய்யறா. கிருஷ்ணருக்கு எந்த பிரதிபலனும் பாராம அந்த பாட்டி கொடுத்த நாவல் பழத்துக்கு ஈடா அந்த கூட ஃபுல்லா மகாலட்சுமி நவமணியார நிரப்பிடுறா. இப்படி இருக்கும்போது கோகுலத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க, இனிமே நம்ம கோகுலத்துல இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பக்கத்துல வந்து விருந்தாவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அது யமுனை ஆத்தங்கரையில இருக்கிற இன்னொரு கிராமம். இங்க எல்லாமே வந்து மாடு மேய்க்கிற வேலையதான் செய்யறதா. விருந்தாவனத்துல நிறைய புல்வெளிகள்லாம் இருக்கு, மலையெல்லாம் இருக்கு, மழைக்கும் குறைச்சல் இல்லை, அதனால எல்லாரும் அங்க போறதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ ரொம்பவுமே வந்து எளிமையான வாழ்க்கை அப்படிங்கறதுனால எல்லாருமே குடிசையிலதான் இருக்காங்க, எளிமையான வீட்டுலதான் இருக்காங்க, அதனால எல்லாரும் தங்களோட சாமான எல்லாம் கட்டிட்டு எல்லாரும் கோகுலத்துல இருந்து விருந்தாவனத்துக்கு பயணம் வராங்க. விருந்தாவனத்துல கிருஷ்ணரோட லீலைகள் தொடரும், அது என்னன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்.